டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா, பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வருமா, நம்ம வந்து எதை படிக்கணும், பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து எங்கே இருக்குது, அது இன்னும் பப்ளிஷ் பண்ணவே இல்லையே, நான் எப்படி படிக்கிறது, அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் மாறுமா மாறாதா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸு, அதே மாதிரி வேகன்சி என்னமோ நம்ம வந்து எல்லாம் படித்து முடித்து எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வேகன்சிலாம் வந்து கேட்குறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும், பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமா பிடி டிஆர்பி எக்ஸாமா? இது போக வந்து, சார் நான் வந்து பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஆல்சோ எம்எஸ்சி பிஎட், எம்ஏ பிஎட், எம்காம் பிஎட் என்னோட கையில் இருக்குது, அப்போது நானுமே வந்து ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்து போட்டி போடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ளேயே வந்து கேட்டிருக்கோம். நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஆன்சர் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமும் வரப்போவது உறுதி, தேதி மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அறிவிக்கலை, மற்றபடி எல்லாமே வந்து கன்ஃபார்ம் தான். படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த அகாடமி இப்படி சொன்னாங்க, இந்த அகாடமி இப்படி சொன்னாங்க, நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலை, என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படின்லாம் வந்து ஒரி பண்ணவே கூடாது. நம்ம அகாடமி வந்து எப்போதுமே வந்து படிக்க சொல்கிறது மட்டும்தான் வேலை, பாசிட்டிவ் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வரும் வரலை அதெல்லாம் வந்து வேறு விஷயம். நம்ம படித்தோம் அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்துக்குமே வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், அது அதன் அடிப்படையில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேகன்சி இப்போ பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் வேகன்சி வந்து அதிகமாக தான் இருக்க போது, பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கும் வேகன்சி வந்து அதிகமாக தான் இருக்க போது, டிஆர்பி ஆனுவல் பிளானரில் இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்க போது, நம்ம தான் வந்து இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்கோம், எவ்வளோ வேகன்சி இருக்கும், நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து 50 வேகன்சி தேவை இல்லையா, அதனால வந்து நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது, நமக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள், உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் தேவை, அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் போட்டு உண்மையாக உழைக்கிங்களோ அதை பொறுத்து வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி உங்களுக்கான இடத்தை வந்து தக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பிடி அசிஸ்டன்ட் பிஜி டிஆர்பி. இப்போ பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன் கெசட்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த ஏழு மேஜருக்குமே வந்து சிலபஸ் வந்து விட்டுருந்தாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம அகாடமியுமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து கிளாஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் 2019 நடைபெற்ற வினா பாடத்திட்டத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குமே வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது சிலபஸ் நம்மக்கிட்ட இருக்குது, வெப்சைட்லேயும் இருக்குது, அதை விட்டுட்டு மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் நம்ம புலம்ப மட்டும்தான் லாக்கி படிக்க லாகி கிடையாது. அதனால சிலபஸ் வந்து இருக்குது, இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி என்ன சிலபஸ் வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஓகேவா? அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து யார் கேட்கணும் அப்படின்னா, சார் நான் வந்து 10 மினிட்டுமே படித்து முடிச்சிட்டேன், ரிவிஷன் போட்டு பார்த்துட்டேன், டெஸ்ட் முடிச்சு பார்த்துட்டேன், நான் வந்து ரெடியாக இருக்கேன், இப்போ எக்ஸாமுக்கு வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்கணும். அதை விட்டுட்டு இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, சிலபஸ் என்னன்னு தெரியாது, எத்தனை யூனிட் இருக்குன்னு தெரியாது, மெட்டீரியல் ப்ராப்பரான மெட்டீரியல் கிடையாது, டெஸ்ட் போட்டு பார்க்கல, ரிவிஷன் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் இடத்த நம்ம பண்ண போகிறோம், திங்க் பண்ணி பாருங்கள் நீங்களே. அதனால நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வேணால் வரட்டும், ஆனால் நம்ம இப்போ இருந்து படித்து ரெடியாக இருந்து அந்த எக்ஸாம் அப்ரோச்சுக்கான முழு தகுதியை நம்ம வந்து பெற்றுட்டோம் அப்படின்னா, அதுப்போ தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை போகிறோம்னு தவிர இன்னும் நம்ம ரெடியே ஆகலை, அதுக்குள்ளே கேட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால அதையுமே சிந்தனை செய்யுங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வேணால் வரட்டும், ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சிலபஸ் எடுத்து பாருங்கள், ப்ராப்பரான மெட்டீரியல் வந்து கைவசம் வச்சுக்கோங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், படித்தது திரும்ப படிங்க. நிறைய டீச்சர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு, நான் தான் டீச்சரு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து படித்தது திரும்ப படிக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த டீச்சர் படித்தது திரும்ப படிக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர், அதை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் வருமா, பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் வருமா, ரெண்டுல எது ஃபர்ஸ்டாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. அது பிடி அசிஸ்டன்ட், இது பிஜி டிஆர்பி, அவ்வளவுதான் மேட்ரு. மற்றபடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கோர்ட்டில் கேஸ் பேக்டிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின்னா வந்து வரலாம். ஆனால் எந்த எக்ஸாம் வந்தாலுமே நம்ம அதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு நம்ம மேஜரை மட்டும்தான் படிக்க போகிறோம், பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம மேஜர் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் அஃபேர் படிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது வந்து எந்த எக்ஸாமுக்கு படித்தாலுமே நமக்கு வந்து யூஸ் ஆக தான் போகுது. குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் ஆக தான் போகுது. அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். படிக்கிற நீங்கள் உங்களோட டார்கெட் என்னவோ அதை வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. மனசை தளர விடாமல் படிச்சுக்கிட்டே இருங்க, ஈஸியாக வந்து நம்ம வந்து மூவ் ஆன் ஆகிடலாம். ஓகேவா? அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் பேப்பர் டூ பாஸ் பண்ணி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து எலிஜிபிள் இருக்கேன், சேம் டைம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, எம்பிஏ பிஎட்லாம் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாமா, என்னால் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. தாராளமாக படிக்கலாம். நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் இருக்கீங்க, நல்ல விஷயம். அட் சேம் டைம் வந்து உங்ககிட்ட குவாலிஃபிகேஷனும் இப்போ வந்து இருக்குது, அதனால் நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம், அதுவும் நல்ல விஷயந்தான். எது படித்தாலுமே உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் வந்து அதை வந்து அமையும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எது பண்ணாலுமே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம மைண்டு தான் வந்து சொல்லும். நம்ம மைண்டு என்ன ஆர்டர் போடுதோ அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் ஒரி பண்ண வேண்டாம். எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎட்லாம் வந்து தாராளமாக பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து படித்து படிங்க, எக்ஸாமும் எழுதுங்க, அதுக்கு தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் பிஎடே, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்றிருக்கேன், நான் வந்து பேப்பர் டூ மட்டும்தான் பாஸ் பண்ண அதாவது பேப்பர் டூ மட்டும்தான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்ன வந்து கிடையாது, அதாவது பிஎஸ்சி பிஎட் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பேப்பர் டூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடுங்க. பத்து யூனிட் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் மேஜரு, இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, உங்களோட மேஜர் என்னவோ அந்த மேஜரில் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டாப் லெவல் மார்க் வாங்கி நம்ம போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். அதை விட்டுட்டு நான் வந்து குழம்பவே கூடாது. குழம்புனோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுவோம். குழம்பாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஹை லெவலுக்கு வந்துடலாம். ஓகேவா? அடுத்து வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. நிறையா டீச்சர்ஸ்கிட்ட வந்து நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இப்போ பிஜி டிஆர்பி எக்ஸாம் வருது, பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வருது, சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் கால்பர் வரதானே செய்யும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்டாலிட்டியை வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டோம்னா அடுத்த வாய்ப்பே இல்லை நமக்கு. அதனால் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முழு மென்டாலிட்டியோட முழு மைண்டோட நீங்கள் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து படித்தீங்க அப்படின்னா யூ கேன் வின். நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 2024 வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து பணியில் அமரலாம். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படித்தா மட்டும்தான். வேறு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படித்து பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறணும் ப்ளஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறணும். படிச்சுக்கிறல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் இதுதான் மேட்ரு. படிங்க. கால்புறம் வந்து எப்போனாலும் வரட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிடுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்குள்ளேயே வந்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி, ரிவிஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து இருக்கும். வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிடி அசிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் பிஜி டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படட்டும். நம்முடைய அகாடமியில் வந்து பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 12 மேஜருக்கு வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர், லிங்க் எல்லாமே இருக்குது. அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து பயன்பெற்று கொள்ளலாம். சிலபஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா சிலபஸ் சென்ட் பண்ணுவாங்க, அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ தொகுப்பை பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, எம்எஸ்சி பிஎடு படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.